ஸ்ரீ மாத்ரே நமக. நம்ம ஸ்ரீ வித்யா சேனல் சேர்ந்தவர்கள் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கேள்வி என்னன்னா, குலதெய்வ அனுகிரகம் எங்களுக்கு தடையாகிக்கிட்டே இருக்கு, இந்த குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை நம்ம எப்படி பெறுவது? இதில் இந்த குடுகுடுப்பக்காரங்க வேற வந்து குலதெய்வம் வெளியே நிற்குது, உங்களுக்கு குலதெய்வமே இல்லை, குலதெய்வமே வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடறாங்க, அதனால ரொம்ப மன சஞ்சலமாகிக்கிட்டே இருக்கு. குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை பெறுவது எப்படி அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. மற்ற தெய்வங்கள் எல்லாமே நம்ம கூப்பிட்டால்தான் வரும், கூப்பிடாமல் வருவது குலதெய்வம் அப்படின்னு முன்னோர்கள் வாக்கு. நம்ம கூப்பிடாமலே நமக்கு ஒரு தெய்வம் வருதுன்னா அது குலதெய்வம். அதுதான் ஒரு பெண் வந்து திருமணம் முடிந்தவுடன் குத்துவிளக்கு எடுத்துட்டு வருவாங்க, அந்த குத்துவிளக்கு எடுத்துட்டு வந்தவுடனே அந்த கணவருடைய குலதெய்வத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். குலவிளக்கு குத்துவிளக்குமாங்க, வீட்டில் நம்ம குத்துவிளக்கு ஏற்றி முறையாக பூஜை செய்து வழிபட்டாலே நமக்கு குலதெய்வத்துடைய பரிபூர்ண அனுகிரகம் கிருபா கடாட்சம் கிடைக்கும். எப்போ ஒரு பெண் அவங்க வீட்டு குலதெய்வத்திலிருந்து கணவர் வீட்டுக்கு வரும்போது அந்த குலதெய்வத்தை ஏற்றுக்கொண்டு அந்த குத்துவிளக்கு ஏற்றி கும்பிடணும், அந்த குத்துவிளக்கு ஏற்றி பூஜைகள் சரியாக பண்ணாலே நம்ம குலதெய்வ அனுகிரகம் இருக்கும். ஒன்று, அடுத்து வீட்டில் ஏதாவது துரு சக்திகளோ துரு தேவதையோ ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டியோ ஏதாவது செய்வினையோ மாந்திரியம் ஏதோ பண்ணியிருந்தால் கூட நம்ம குலதெய்வம் வீட்டுக்கு வராதும்பாங்க. அப்படி குலதெய்வம் வீட்டுக்கு வரலைன்னா என்ன செய்யறது சார், அதுக்கு சாஸ்திரத்தில் ஏதாவது பெரியவங்க வழி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு இல்லை, குலதெய்வம் அனுக்கிறது இல்லை, நம்ம எவ்வளோ விளக்கேற்றி சாமி கும்பிட்றோம் சார், குலதெய்வம் அனுக்கிறமே நம்ம கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு எளிய வழியை பெரியவங்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, குலதெய்வம் கோயிலுக்கு பௌர்ணமி அன்னைக்கு சென்று அங்கே சுவாமிக்கு மாலை சாத்தி தீபம் போட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு குலதெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக நம்ம வீட்டில் நிறைவாக இருக்கும், நம்ம வீட்டில் குலதெய்வம் வாசம் செய்யும், நம்ம வீட்டில் வந்து குலதெய்வம் அமரும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஒருவேளை குலதெய்வத்துடைய அமைப்புகள், குலதெய்வத்துடைய அனுகிரகம் கம்மியாக இருக்குது, குலதெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கல, குலதெய்வம் வீட்டுக்கு வரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் சுவாமிக்கு மாலை சாத்தி ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க, பரிபூர்ணமாக குலதெய்வம் அனுகிரகம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் இந்த வீடியோ யூடியூப் எல்லாருக்கும் காமிக்க, அப்போ தான் நிறைய பேர் பார்க்க முடியும். அதே போல் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இது போல் நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நன்றி. ஸ்ரீ மாத்ரே நமக. நமது சப்ஸ்கிரைபர்கள், நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள், ருத்ராட்சம், தாமரமணி மாலை, கருங்காலி மாலை, ஸ்படிக மாலை, கோமதி சக்கரம், மகாலட்சுமி சோழி, அஞ்சனைக்கல், அரகஜா, புனுகு, இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க. அவங்களுக்கு நம்மளால் முடிந்த அளவு குறைந்த லாபத்தில் ரொம்ப விலை இல்லாமல் இந்த சரியான விலையில் எல்லோருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்குது, அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியலை உங்களுக்கு அனுப்புவோம். அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம். இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.